மட்டன் குழம்பு எப்பவும் ஒரே மாதிரி சமைக்காமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான சுரக்காய் போட்டு மட்டன் எலும்பு குழம்பு சமைச்சிருக்கீங்களா? இது வில்லேஜ் ஸ்டைல் ரெசிபி. நல்லா அம்மிக்கல்லையோ ஆட்டுக்கல்லையோ அரைச்சி பண்ணால் இன்னுமே இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்ல சூப்பரான வில்லேஜ் ஸ்டைலில் சுரக்காய் போட்டு மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மட்டன் எலும்பு ஆல்ரெடி வேக வச்சிட்டேன். குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, முந்திரி, கருவேப்பிலை இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வாசம் வர வரையும் வறுத்து விட்டப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு பெரிய தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் வதங்கின அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துடலாம். குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணியில் சோம்பு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காய், மஞ்சள்தூள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வேக வச்ச மட்டன் எலும்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயும் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மல்லியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான நல்ல ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் சுரக்காய் போட்டு மட்டன் எலும்பு குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சிலர் மட்டன் குழம்புல முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்ப்பாங்க. பட் அதை விட இப்படி சுரக்காய் மட்டும் சேர்த்து பண்ணுறது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மட்டன் எலும்பு குழம்புல மட்டும் சுரக்காய் சேர்க்குறது இன்னுமே வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த மட்டன் எலும்பு சுரக்காய் குழம்பு ஊற்றி சைடிஷாக சிக்கன் லாலிபாப் வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ்கரி போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.